சங்கீத சேவை நடத்துகிறவர்கள். கர்த்தருடைய பெருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும் சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீர் மட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவனையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரரும் ஆனவர்கள். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன். இவன் யோவேலின் குமாரன். இவன் சாமுவேலின் குமாரன். இவன் எல்கானாவின் குமாரன். இவன் எரகாமின் குமாரன். இவன் எலியலின் குமாரன். இவன் தோவாகின் குமாரன். இவன் சூப்பின் குமாரன். இவன் இல்கானாவின் குமாரன். இவன் மாகாத்தின் குமாரன். இவன் அமசாயின் குமாரன். இவன் எல்கானாவின் குமாரன். இவன் யோவேலின் குமாரன். இவன் அசரியாவின் குமாரன். இவன் செப்பனியாவின் குமாரன். இவன் தாகாதின் குமாரன். இவன் ஆசீரின் குமாரன். இவன் எபியாசாபின் குமாரன். இவன் கோராகின் குமாரன். இவன் இத்சாரின் குமாரன். இவன் கோகாத்தின் குமாரன். இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். இவன் சகோதரனாகிய ஆசாப். இவன் வலது பக்கத்திலே நிற்பான். ஆசாப் பெரகியாவின் குமாரன். இவன் சிமேயாவின் குமாரன். இவன் மிகாவேலின் குமாரன். இவன் பாசையாவின் குமாரன். இவன் மல்கியாவின் குமாரன். இவன் எத்னியின் குமாரன். இவன் சேராவின் குமாரன். இவன் அதாயாவின் குமாரன். இவன் ஏத்தானின் குமாரன். இவன் சிம்மாவின் குமாரன். இவன் சீமேயின் குமாரன். இவன் யாகாதின் குமாரன். இவன் கெர்சோமின் குமாரன். இவன் லேவியின் குமாரன். மெராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள். அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன். இவன் அப்தியின் குமாரன். இவன் மல்லூகின் குமாரன். இவன் அசபியாவின் குமாரன். இவன் அமத்சியாவின் குமாரன். இவன் இல்கியாவின் குமாரன். இவன் அம்சியின் குமாரன். இவன் பானியின் குமாரன். இவன் சாமேரின் குமாரன். இவன் மகேலியின் குமாரன். இவன் மூசியின் குமாரன். இவன் மெராரியின் குமாரன். இவன் லேவியின் குமாரன். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது மோசே லேவியர்களை ஆசாரிய ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணினார். அப்போது லேவியர்களுக்கு விசேஷித்த ஊழிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. லேவியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சுமந்து செல்ல வேண்டும். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பாதுகாக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்படும் பரிசுத்த பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் இவர்கள் தங்கள் பொறுப்பில் வைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய காலத்தில் இதுவே லேவியருடைய பிரதான ஊழியமாய் இருந்தது. தாவீதின் காலத்தில் லேவியரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. லேவியர்கள் சமஸ்த இஸ்ரவேல் தேசம் எங்கும் சுற்றித் திரிந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரை பற்றிய சத்தியங்களை உபதேசம் பண்ண வேண்டும். லேவியர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு போதிக்க வேண்டும். லேவியர்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்குமே கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருக்கிற தாவீது தேவனுடைய தெய்வீக கட்டளையின் பிரகாரமும் தெய்வீக வழிநடத்துதலின் பிரகாரமும் லேவியருக்கு புதிய ஊழிய பொறுப்புகளை கொடுக்கிறார். தாவீது லேவியருக்கு கொடுத்த ஊழிய பொறுப்புகள் இந்த அதிகாரத்திலும் இதற்கு அடுத்து வரும் அதிகாரங்களிலும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு லேவியரை ஸ்தாபிக்கிறார். சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீர் மட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக லேவியர்கள் தங்கள் முறைமையின்படியே சங்கீத சேவையுடன் பணிவிடை செய்து வருகிறார்கள். சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதும் ஒரு சங்கீதக்காரர். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் என்று தாவீது தன்னை பற்றி சொல்கிறார். தாவீது ஏராளமான சங்கீதங்களை இயற்றியிருக்கிறார். அவர் சங்கீதங்களை இயற்றியது மாத்திரமல்ல,
கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு லேவியரையும் நியமிக்கிறார். கர்த்தருடைய பெட்டி நிறைவேற்ற போது தாவீது லேவியரை சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு நியமிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் அந்நிய தேசத்து சிறையிருப்பில் இருந்தபோது அவர்கள் தங்கள் மனதில் அமைதி இல்லாமல் வேதனைகளையும் துக்கங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வாத்திய கருவிகளை அலரி செடிகளில் தொங்கவிட்டு வேதனையோடு இருந்தார்கள். யூதர்கள் சிறையிருப்பில் இருந்த காலத்தில் கர்த்தரை துதித்து பாட வேண்டும் என்னும் ஆர்வம் அவர்களுடைய மனதில் உண்டாகவில்லை. சிறையிருப்பில் இருந்த யூதர்களின் வாயில் இருந்து கர்த்தரை துதிக்கும் துதியின் கீதங்கள் புறப்பட்டு வரவில்லை. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய வாத்திய கருவிகளை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி நிறைவேற்ற போதோ அவர்கள் கர்த்தரை துதிக்கும் பாடல்களை மறுபடியும் துதித்து பாட ஆரம்பித்து விடுகிறார்கள். லேவியர்கள் எப்போதும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர்கள் ஒருபோதும் சும்மா இருக்கக்கூடாது. லேவியர்கள் கர்த்தரை துதிக்காமல் உலகப்பிரகாரமான வேலைகளில் தங்களை ஈடுபடுத்தும் போது அவர்களுக்கு பிரச்சனைகளும் வேதனைகளும் அதிகரிக்கிறது. தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு லேவியரை நியமிக்கிறார். தாவீதின் காலத்தில் ஆலயம் கட்டப்படவில்லை. ஆசிரிப்பு கூடாரம் மாத்திரமே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீர்க்கிறார். அதுவரையிலும் தாவீது ஸ்தாபித்த லேவியர்கள் ஆசிரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவையை தங்கள் முறைமையின்படியே நடத்துகிறார்கள். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு 3 மனுஷரையும் அவர்களுடைய குமாரர்களையும் நியமிக்கிறார். அவர்களின் விவரம் வருமாறு: ஏமான் கோகாத்தியன், ஆசாப் கெர்சோனியன், ஏதான் மெராரியன். ஏமான், ஆசாப், ஏதோன் ஆகியோரும் அவர்களுடைய புத்திரரும் கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறார்கள். இவர்கள் 3 பேரும் லேவியரின் 3 குடும்பங்களை சேர்ந்தவர்கள். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன். இவன் யோவேலின் குமாரன். இவன் சாமுவேலின் குமாரன். ஏமான் எப்போதும் துக்க முகத்தோடு இருப்பான். இவனுடைய துக்கம் உலக பிரகாரமான துக்கமோ அல்லது மாம்ச பிரகாரமான துக்கமோ அல்ல. ஏமான் எப்போதும் ஆவிக்குரிய துக்கத்தோடு இருக்கிறான். ஏமான் 88வது சங்கீதத்தை இயற்றியவன். இவன் சங்கீதத்தை இயற்றுகிறவன் மாத்திரமல்ல, சங்கீதத்தை ராகத்தோடு பாடுகிறவனாகவும் இருக்கிறான். ஏமான் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் பேரன். இவன் யோவேலின் குமாரன். யோவேல் சாமுவேலின் வழிகளில் நடக்கவில்லை. சாமுவேலின் குமாரன் அவருடைய வழியில் நடக்கவில்லை. ஆனாலும் சாமுவேலின் பேரன் அவருடைய வழியில் நடக்கிறான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல். இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் செபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரன் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். இந்த வசன பகுதியிலும் கெர்சோனியரின் புத்திரரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Nahum 6:39 வசனத்தில் இவன் சகோதரனாகிய ஆசாப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் சகோதரன் என்பது லேவியின் மற்றொரு கோத்திரத்தை குறிக்கும். இவர்கள் ஒரே பெற்றோருக்கு பிறந்த குமாரர்கள் அல்ல. யாக்கோவின் குமாரனாகிய லேவியில் இருந்து ஆசாப் வரையிலும் உள்ள 15 சந்ததியார் 1 Nahum 6:39 முதல் 43 வரை உள்ள வசனங்களில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், ஒரே ஊழியத்தை செய்கிறவர்கள். ஆகையினால் இவர்கள் வெவ்வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இவர்கள் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆசாப் ஏமானுக்கு வலது பக்கத்திலே நின்று சங்கீதம் பாடுவான். ஆசாப் பல சங்கீதங்களை இயற்றியிருக்கிறான். பல சங்கீதங்களின் தலைப்புகளில் ஆசாவின் பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தாவீதின் வார்த்தைகளினாலும் ஆசாவின் வார்த்தைகளினாலும் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். ஆசாப் ஒரு நல்ல பாடகனாகவும் சிறந்த தரிசனக்காரனாகவும் இருக்கிறான். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய ஆசாவும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோட துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். 2 Nahum 29:30 1 Nahum 6:39 முதல் 43 வரை உள்ள வசனங்களில்
ஆசாபின் வரலாற்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியின் வம்ச வரலாற்றை போலவே ஆசாபின் வம்ச வரலாறும் மிகவும் பெரியதாயிருக்கிறது. 1 நாளாகமும் 6:44 முதல் 47 வரை உள்ள வசனங்களில் மெராரியின் புத்திரரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மெராரியின் புத்திரரும் கோகாத்தியரின் குமாரருக்கும் கெர்சோமியரின் குமாரருக்கும் சகோதரராய் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் அனைவருமே கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறார்கள். கெர்சோமியரின் புத்திரர் வலது பக்கத்திலும் மெராரியின் புத்திரர் இடது பக்கத்திலும் நின்று சங்கீத சேவையை நடத்துவார்கள். மெராரியின் புத்திரரில் ஏதான் பிரதானமானவன். இவன் ஆசாபுக்கு இடது பக்கத்திலே நின்று சங்கீத சேவையை நடத்துவான். ஏதானின் மறுபெயர் எதுதூன். ஏதான் என்னும் பெயர் 1 நாளாகமும் 15:19 வசனம் வரையிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு எதுதூன் என்னும் பெயரே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏதான் என்னும் பெயருக்கு உறுதி என்று பொருள். எதுதூன் என்னும் பெயருக்கு துதிக்கப்பட வேண்டியவர் என்று பொருள். யாக்கோபின் குமாரனாகிய லேவியில் இருந்து ஏதான் வரையிலும் உள்ள 14 சந்ததியார் 1 நாளாகமும் 6:44 முதல் 47 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள்.